हाय फ्रेंड्स வணக்கம்ங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசியல் ரெசிபி என்ன மசியல் அப்படினு பார்க்கறீங்களா அரசை இலை இருக்கில்லங்களா அதோட கொழுந்துல நம்ம மசியல் செய்ய போறோம் நம்ம ஆல்ரெடி அரசை இலை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு போட்டுருக்கேன் இப்போ கொழுந்துல செய்ய போறோம் சோ அரசை இலை கொழுந்து மசியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ना और कईपी अल्व कोल इले मट ना कलवे कट पड़ी वचर का पिचरण रे पीस और पचमिग सीरक इत व अरेक और कईपी अल्व चाय रे कट पड़ी वचर नालंज पल पू रे वर मिग इं पचमिगव वर मिगव मिगाई तूल नम यूस पड़पेंगे सो कार तीन मिगकल रे ची கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு மண்சட்டி வச்சிட்டங்க மண்சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு वर मिग ना रेडा कट पड़ी वचर चिना ना वन की वंगय ना वद उड़े नम कट पड़ी वचर तक आड पड़े ना वन की தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் பருப்பை லைட்டா வேக வைக்கறேன் ஏன்னா நம்ம கீரையை வதக்கிட்டு பருப்பு போடுவோம் ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆயிடும் அதனால பருப்பை இப்போவே நம்ம வேக வெச்சிக்கிறேன் தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரை ஆட் பண்ணிரலாம் கீரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்ல அடியில இருந்து கிளறி வதக்கிடலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வெச்சிட்டு இருக்க பருப்பு ஆட் பண்ணிரலாம் தண்ணியோட பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம் அப்பதான் பருப்பு கீரை ரெண்டும் சேர்ந்து வேங்கும் கீரை பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இத உப்பு போட்டு கடஞ்சி எடுத்துட்டு வந்தறலாம் கீரையை நல்லா கடஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுருக்கங்க இத அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் தேங்காய் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ இத கீரையில ஆட் பண்ணிரலாம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போடுங்க தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நல்லா mix பண்ணியாச்சுங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வெந்திருச்சுங்க ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கொத்தமல்லி தூவி இறக்கிரலாங்க ரொம்பவே டேஸ்டியான அரசை இலை கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்தி நீங்க இந்த மாதிரி கீரை மசியல் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கீரைனே தெரியாது நம்மள சொல்லணும் இது அரசை இலையில செஞ்சிருக்கோ அப்படினு அப்படியான் கேட்பாங்க சோ நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு குழந்தைகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த அரசை இலை கீரை கொழுந்து வந்துட்டு அடிக்கடி சாப்பாட்டல சேர்த்துக்கணும் அது இந்த மாதிரி மசியலா செஞ்சு சாப்பிடலாம் நான் அரசை இலை கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு போட்டுறேன் சோ நீங்க அதையும் செஞ்சு பாருங்க அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ